இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் கோல்ட் வின்னர், சுவையும் ஆரோக்கியமும். வணக்கம் நேயர்களே, கோல்ட் வின்னர் வழங்கும் சுவையும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் டாக்டர். வணக்கம் நேயர். கடந்த சில வாரங்களாகவே சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் எப்படி சமைப்பது அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களில் பல பேர் கடிதங்கள் அமைச்சிருக்காங்க, எங்கள் குடும்பத்தோட ஆரோக்கியமே எங்கள் கையில் தாங்க இருக்குது. மாதர்கள் ஆரோக்கியம் தான், லேடிஸோட ஆரோக்கியம் எங்கள் ஆரோக்கியமோ உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் தான் எங்களை மாதிரி ஜென்ஸுக்கு, நீங்கள் வந்து ஜென்ஸுக்கு குழந்தைகள் வர உங்களை பராமரிப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ண வேண்டிய பீப்புள், அதனால் வந்து உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் தெரியணும். ஸோ அவங்க எல்லாம் கேட்குற விஷயங்களை பார்த்தோம்னா எப்படி வந்து சுவைப்படவும் சமைக்கிறது அப்படின்றது உங்ககிட்ட கேட்க முடியாது, அதுக்கு ஒரு குக்கரி ஷோவை பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஆரோக்கியமாக எப்படி சமைக்கிறது அப்படின்றத உங்ககிட்ட தான் கேட்கணும் அப்படின்றாங்க. ஸோ எண்ணெய் எந்த அளவு உபயோகிக்கணும், எந்தெந்த பொருட்களில் எந்தெந்த மாதிரி எண்ணெய் உபயோகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் கேட்குறாங்க. அது வந்து உங்கள் மாதர் ரிலேட்டடாக இருந்தாக்க, அது லேடிஸ் ஸ்கின் சொன்னாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட, இப்போ நீங்கள் வந்து நேயர்களில் ரெண்டு மூணு பேர் லேடிஸ் தான் கேட்டிருக்காங்க, அதனால் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம்னு வச்சுங்களேன், ஒரு கர்ப்பகாலம் இல்லைன்னாக்கா அந்த வந்து டெலிவரி ஆன டயத்தில் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயிலில் கலந்து கொடுப்பாங்க, ஆரோக்கியமாக இருக்கட்டும்னு சொல்லி கொடுப்பாங்க. அது ஒரு விதத்தில் நல்லது தான், ஆனால் அந்த ஆயில் யூஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லாத ஆயிலாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கனாக்க, இந்த குழந்தை பிறந்தவனே சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சில ரத்தத்தில் வந்து உறையக்கூடிய தன்மை ஜாஸ்தி இருக்கும். அதில் அடிக்கடி இந்த கார்டிக்கல் வீனஸ் த்ராம்போசிஸ் சொல்லி பிரெயினில் வந்து உள்ள ரத்த குழாய்கள் வந்து அடைச்சிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு. இந்த ப்ரெக்னென்ட் ஆகி டெலிவரி ஆகி கிட்டத்தட்ட ஒரு 21-30 நாள் வரைக்கும் அந்த இது ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி டைங்களில் வந்து நம்ம நிறைய வைட்டமின் கலந்த சத்துக்கள், ஆயில், நிறைய வாட்டர் நிறைய சாப்பிடணும். அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணிகிட்ருக்கணும். அந்த சமயத்தில் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து திருப்பியும் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி நான் திருப்பி சொல்கிற ஒரே வார்த்தைகள், அந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கிற இது தான் கொடுக்கணும். நீங்கள் கண்டுபிடிக்க எல்லா ஆயிலும் நல்ல ஆயில் நினச்சி கொடுத்துடக்கூடாது. அப்போவும் நான் சொல்லுவேன் சன்ஃப்ளவர் ஆயில், ஆலிவ் ஆயிலும் தான் நிறைய கொடுத்தாக்க நல்லது. ரெண்டாவது, இந்த ஆயில் சத்து நிறைய தாய்ப்பாலும் குழந்தைகளுக்கு நிறைய கிடைக்கும், அதனால் அந்த சமயங்களில் ஆயில் கலந்த ஃபுட்டுகள் தாராளமாக கொடுக்கலாம், அதை பற்றி ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆயிலை சூஸ் பண்ணி நல்லா தரமிக்க கம்பெனி தரமான சன்ஃப்ளவர் ஆயிலை கொடுக்கணும், தரமான ஆலிவ் ஆயிலை கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அது மாதிரி. ஸோ பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போது டெலிவரி ஆன பெண்களை பற்றி பேசினோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய பிரச்சனை தான் பெண்களுக்கு. ஆமாம், பெண்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அந்த டயத்தில் வந்து அவங்க வந்து ஏகப்பட்ட குழப்பங்களில் வேறு இருப்பாங்க அந்த மாதிரி டயத்தில். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் எந்த மாதிரியான எண்ணெய் இப்போ பார்த்தீங்கன்னாக்க, நம்ம அந்த ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆயில் ஃபேட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்டீராயில்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஸ்டீராயில்ஸ் வந்து கொலஸ்ட்ராலே வச்சுக்கோங்களேன், கொலஸ்ட்ராலே கூட ஓரளவுக்கு வந்து அந்த ஹார்மோன் ப்ரிப்பரேஷன்ஸில், ஃபீமேல் ஹார்மோன் ப்ரிப்பரேஷன்ஸ்லேயும் ஒரு மேல் ஹார்மோன் ப்ரிப்பரேஷன்லையும் டெஸ்டோஸ்டெரான், ஈஸ்ட்ரஜன் இதெல்லாம் வந்து அந்த கொலஸ்ட்ரால் தான் மெயின் ரிங். அது அந்த கொலஸ்ட்ராலை சுற்றி தான் எல்லாமே மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனால் கொலஸ்ட்ராலோட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து அழகான அந்த ஹார்மோன் ப்ரிப்பரேஷனில் அது ரொம்ப முக்கியம். ஹார்மோன்கிறது பாடிக்கு நாளமில்லா சிறப்புகள் சுரக்கிற திரவத்துக்கு பேர் ஹார்மோன்ஸ். அந்த ஹார்மோன்ஸ் இல்லைன்னா ஆண் ஆணாக இருக்க முடியாது, பெண் பெண்ணாக இருக்க முடியாது. ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம் அது. அதுக்கு வந்து ஆயில் மிகவும் அவசியம். அந்த மாதிரி சமயங்களில் வந்து நீங்கள் ஆயில் மெனுபாஸ் டயத்தில் டோட்டலாக ஆயிலை கட் பண்ணாமல் ஓரளவு நிதானமான ஆயில் கண்டிப்பாக அவங்க ஃபுட்டு சாப்பிடணும். ப்ரிஃபரபிள்ட்டு அந்த மாதிரி டயத்தில் ரொம்ப ப்ரிஃபர்டு ஆயில் வந்து ஆலிவ் ஆயில் தான். அது ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஓரளவு நல்லா ஃப்ரை பண்ணி ஃப்ரைக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி முடிஞ்சால் சம்டைம்ஸ் வந்து இந்த ரா ஆயில் காத்தால் ஒரு ஸ்பூன் கூட ஆலிவ் ஆயில் சாப்பிடலாம். அப்போ வந்து இந்த மெனுபாசல் பிரச்சனைகள் ரொம்ப குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டட் சிச்சுவேஷன். டாக்டர் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ பெண்கள்னு பார்த்தீங்கனாலே அவங்க ஸ்லிம் அண்ட் ட்ரிம்மாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றாங்க, எவ்வளோ வயதானாலும் சரி. ஸோ அதுக்கு வந்து எண்ணெய் தான் ஒரே எதிரின்றாங்க. குண்டாவும் அழகாகவும் இருக்கலாங்க, அதுக்கு வந்து ஒரே எதிரி எண்ணெய் தான் அப்படின்றாங்க. ஸோ எண்ணெயும் வேணும். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இந்த தோல் பராமரிப்பு, தோல் பளபளப்பெல்லாம் வந்து நிச்சயமாக எண்ணெயால் தான் வரும் அப்படின்றீங்க. ஆனால் அதிக அளவு எண்ணெயும் உட்கொள்ளக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே பிளெண்டடாக, அது ஒரு டயட் கான்ஷியஸாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய குக்கிங் டிப்ஸ்னு கூட நீங்க சொல்லலாம், ஹெல்த் டிப்ஸ்னே சொல்லிக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஆயிலுங்கிறத விட்டுட்டு ஃபேட்டுன்னு நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்கள்.
அந்த ஃபேட்டுக்கு பெரும்பாலான யங் கேர்ள்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்ஸில் வனஸ்பதி, ஃபாஸ்ட் ஃபுட்ஸில் பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபேட் நிறைய போடுறாங்க, கீ போடுறாங்க, அதெல்லாம் போடுறாங்க. ஸோ இவங்க வந்து தவறான முறையில் வந்து கண்ட இப்போ ஒரு ஒரு பிஸாவை எடுத்துட்டிங்கன்னா அதில் பட்டர் அப்புறம் வந்து சீஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸை சாப்பிடக்கூடாது, அது வந்து அனாவசியமாக வெயிட் போடும், அனாவசியமாக கொலஸ்ட்ரால் ஏற்றுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸும் நிறைய கன்சியூம் பண்ணிடுறாங்க எல்லாருமே. அந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணணும், சின்ன வயசுலேருந்து, ஆனால் இப்போ எல்லாரும் நிறைய சாப்பிட்றீங்க, அந்த காலத்துலேயும் வந்து இப்போ எங்கள் பாட்டி இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து அப்பளத்தில் வந்து நெய் புட்டு சாப்பிடுவாங்க, ஆனால் அந்த அளவுக்கு அமிக்கல் அரைக்கிறது, ஆட்டுக்கரல் ஓட்டுறது, அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா கிணத்துலேருந்து ஒரு 20 குடம் தண்ணி எடுப்பாங்க, அதை சுமந்துட்டு வரோம், ஆற்றுல சுமந்துட்டு வராங்க, வாக்கிங் இருக்குது, அவ்வளோ எக்ஸசைஸ், அவ்வளவு எரிபொருள் பூராவுமே கரைஞ்சி போயிடுது. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒன்றுமே பண்ணுறது இல்லையா, நீங்கள் சும்மா மிக்சிலேயே சட்னி அரைச்சிக்கிறீங்க, எல்லாமே அரைச்சிக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்த டில்ட்டிங் கிரைண்டர் கூட வந்துருச்சு, அது அந்த கல்லை கூட தூக்க மாட்டேங்கிறீங்க. இப்படி எக்ஸசைஸே இல்லாமல் நான் சாப்பிட்டு மாத்திரம் இருப்பேன்னு சொன்னாக்கா அது வெயிட் போட தான் போடும். ஸோ ப்ராப்பராக நீங்கள் வந்து ஆயில் சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ குறிப்பாக நான் திருப்பியும் இந்த சன்ஃப்ளவர் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், அப்புறம் வந்து சில சமயங்களில் ஆலிவ் ஆயில், அந்த ஆலிவ் ஆயில்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் பண்ணால் வெயிட்டே போடாதுங்க. நான் எழுதி கூட கொடுக்குறேன், நிச்சயமாக வெயிட் போடாது. நீங்கள் வந்து அந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, பேஸ்ட்ரிஸு, கேக்ஸு, டோனட்ஸு, இந்த மாதிரி உள்ள டெய்ரி ப்ராடக்ட்ஸு, பேக்கரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு நல்லா எக்கச்சக்கமாக சாப்பிட்றாங்க எல்லாருமே. இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு பார்க்குறேன், ஒரு கேக்ஸ் வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி நியூ இயர் அப்போலாம் ஒரு ஃபுல் கேக்கே சாப்பிடுவாங்க ஆசையோட, அதில் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு. பட் அதில் எவ்வளவு, ஒரு கிலோ கேக்கில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 250-300 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் அதெல்லாம் போட்டால் தான் அந்த கேக் அந்த கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ நீங்கள் கேக்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க, சில பெண்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நான் ஒரு வாரமாக வெறும் இலையும் தழையும் தான், சாலட்ஸ் மாத்திரம் தான் சாப்பிட்டுட்ருக்கேன், அப்படியும் வெயிட்டே குறையிலையே. இல்லைங்க, ஒன்ஸ் வந்து இது டெபாசிட் ஆகிடுச்சுனாக்கா அதுலேருந்து வந்து நீங்கள் வந்து அதுலேருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் வறுமன் காக்கிறது தான் நல்லது. ஆரம்பத்துலேருந்தே குழந்தைகளுக்கு அனாவசியமாக நெய், அனாவசியமாக பட்டர், அனாவசியமாக டெய்ரி ப்ராடக்ட் சாப்பிடாமல் ஆயிலை சேர்க்கறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் ஆயில் நிறைய கொடுங்க, அவங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை வராது. ஆயில் வந்து ஈஸியாக மெட்டபலைஸ் ஆகிடும். பட் இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லக்கூடிய டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்கும் பின்னாடி, அது வந்து டெபாசிட் வச்சுனா வெளியும் போகாது. பட் ஆயில் வந்து அப்படி இல்லை, இட்ஸ் கலோரி, அதாவது ஒரு கிராம் ஆஃப் ஃபேட் வந்து ஆயில் வந்து எரிஞ்சு போயிடும் அப்படியே. அதனால் ஆயில் வந்து எந்த பிரச்சனையுமே கொடுக்காது, ஆயில் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். டாக்டர், இது கேட்குறதுக்கே ரொம்ப ஜோக்காக இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 16 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க கேள்வி, அதுவும் எப்படி இமெயில் பண்ணி கேட்டிருக்காங்க. லேடி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள எல்லாருமே இல்லை, 1-2 பாய்ஸ் இருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா அதில் 12-13 பேர் கிட்டத்தட்ட இவங்க தான் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்க, எல்லாரும் கேட்டதும் சுற்றி சுற்றி அதே இதுதான் வருது. இப்போ வந்து சாலட் தான் சாப்பிட்றோம், ஏன்னா காத்தால ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி போயிடுறோம், நாங்கள் டயட் கான்ஷியஸாகவும் இருக்கோம் நாங்கள். ஸோ சாலட் சாப்பிட்றோம், சாலட் ட்ரெஸ்ஸிங் அப்படின்ட்டு இந்த சாலட் மேலே போடுற ஆயில் என்ன ஆயில் உபயோகப்படுத்தலாம் அப்படின்றதான். இவங்க ஒரே வார்த்தை பெஸ்ட்டு வந்து ஆலிவ் ஆயில், ஆலிவ் ஆயில் ரிஃபைன்டு, அப்படி இல்லைன்னாக்க வெர்ஜின் ஆலிவ் ஆயில், ரெண்டுமே ஒரு தாராளமாக. இப்போ 4 பேர் சாப்பிட்ற ட்ரெஸ்ஸிங்க்கு ஒரு 8 ஸ்பூன் ஆயில் கூட தாராளமாக போட்டுக்கலாம். சாலட் ட்ரெஸ்ஸிங்க்கு தப்பி தவிர கூட பட்டரோ மார்கரீனோ எதுவுமே போடக்கூடாது. பெரும்பாலும் சாலட் ட்ரெஸ்ஸிங்க்கு மார்கரீன் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி ஒரு ஒரு கெட்ட என்ன சொல்லலாம், அதை வந்து ஒரு வியாதியை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லலாம். அதை மார்கரீன்ஸே பட்டரை யூஸ் பண்ணுறதை விட்டுவிட்டு இந்த மாதிரி ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணால் இட்ஸ் வெரி ஃப்ரெண்ட்லி, அதாவது ஹார்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு இல்லைங்களா அந்த ஆலிவ் ஆயில். அதனால் வந்து அதனால் எந்த கருத்திலும் கிடையாது. சின்ன வயசுலேயே எப்படி ஒரு அவங்க பழக்கம் வச்சாக்க அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வர்றதை தடுக்கலாம், அது ஒரு நல்ல பழக்கம், அதை எல்லாருமே கடைப்பிடிக்கணும். அதை நினைக்கிறேன் சீஸ் டாப்பிங்ஸ்லாம் போட்டால் தான் வந்து டேஸ்ட் நல்லா டேஸ்ட்டை பார்த்தா ஹெல்த் கிடைக்காது, ஹெல்த் கிடைக்காது கண்டிப்பாக, ஹெல்த் அவங்க அப்படிலாம் போடுறதுனால தான் இப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. எல்லாரும் வந்து 50 வயசில் யோஜனை பண்ணுறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு எனக்கு. ஆனால் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பட்டர் இதெல்லாம் நிறைய சாப்பிட்டு, அதாவது இந்த பாலிசேச்சுரேட்டட் ஃபேட்டி, பாலிசேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸில் இருக்கிற அத்தனை விஷமங்களும் இது பண்ணி தீர்த்துறது. இதுக்குல 50 வயசில் வந்து ஹார்ட் அட்டாக் பண்ணி நான் நல்லா நான் மாறிட்டேன் முடியாது. இது தாராளமா யூஸ் பண்ணலாம்.
சன்ஃப்ளவர் ஆயிலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்படி ராவாலையா ரா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம், ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம், ரிஃபைன்ட் அண்ட் ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். அந்த வெர்ஜின் ஆலிவ் ஆயிலுக்கு ஒரு பழ டேஸ்ட் இருக்கிறதுனால அது ரொம்ப ஒத்துப்போகும் அதோட. அதனால வந்து ரொம்ப பேர் விரும்பி சாப்பிட்றாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எல்லாருமே அந்த மாதிரி ஆலிவ் ஆயில் ட்ரெஸ்ஸிங் தான் கொடுக்குறாங்க. அதனால வந்து ரொம்ப ஹெல்த் மெயின்டைன் ஆகுதுன்னு எல்லாரோட கான்செப்டும் அப்படி தான். இது ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட் எல்லாத்துக்குமே, இந்த வெஜிடபிள் சாலட் ஃப்ரூட் சாலட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி சாப்பிடுறாங்க. ரொம்ப காலேஜ் பசங்களா நிச்சயமா இளமை இதோ இதோ அப்படிங்கற மாதிரி வந்து அவங்களுக்கு எனர்ஜியும் கொடுக்குது, நிறைய எனர்ஜியும் கொடுக்குது. இந்த ஆலிவ் ஆயில் வந்து 1 கிராம் இப்போது 9 கலோரிஸ் கொடுக்குது. பசங்க ஓடலாம், விளையாடலாம், என்ன வேணால் பண்ணலாம். அந்த மாதிரி டயத்தில் அவங்களுக்கு ஒரு எனர்ஜியும் கொடுக்குது, அதே சமயம் வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஹெல்த் கான்ஷியஸ் ஆல்சோ, ஹெல்த் இஸ் வெரி, ஹெல்த் இஸ் வெல்த்துங்க. இனிமேல் நம்ம விட்ட சின்ன வயசில் விட்டுட்டாக்க நம்ம வந்து அதை பெரிய வயசில் பிடிக்க முடியாது. அது ஸோ எல்லா இளைஞர்களுக்கும் நான் கொடுக்குற அட்வைஸ், ஆயில் சாப்பிடுங்க, அந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு தேங்க்யூ இமெயில் தான் வரும் அப்படின்னு நிச்சயமா எதிர்பார்ப்போம். டெஃபினட்டா நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் கோல்ட் வின்னர் வழங்கும் சுவையும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நளினி சம்பத்குமார். நன்றி வணக்கம் நேயர்களே. நன்றி வணக்கம் டாக்டர். ஆரோக்கிய பகுதிகளில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க SMS முகவரி 9843052029.